என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, ஒரு விஷயம் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சினிமாவை தாண்டி அஜித்தும் விஜயும் நெருங்கிய நண்பர்கள். ஒருவர் வீட்டில் ஒருவர் அடிக்கடி விருந்து வைத்துக்கொண்டு நடிகர்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அஜித்துக்கு எதிராக விஜய் நண்பர்களும் விஜய்க்கு எதிராக அஜித் நண்பர்களும் பேசுறது சரியாக இல்லை. இன்னொன்று, விஜய்க்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று அழைப்பதாக ரசிகர்கள் சொல்கிறார்கள். அது பற்றிய ஏற்கு மாறான தகவல்களும் வலைதளத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. ரஜினி ரசிகர்கள் விஜய் மீது சம கடுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா தங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய பட்டத்தை விஜய் அபகரிக்கிறார் என்றால் நிச்சயமாக ரஜினி ரசிகர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அது இயல்பு. ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும், புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் என்றால் எம்ஜிஆர், நடிகர் திலகம் என்பா சிம்மக்குரலன் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அதே போல் அபிநய சரஸ்வதி என்றால் சரோஜா தேவி தான். காதல் மன்னன் என்றால் ஜெமினி கணேசன். சூப்பர் ஸ்டார் என்றால் ரஜினிகாந்த். உலக நாயகன் என்றால் அது கமலஹாசன். இப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பட்டம் இருக்கிறது. அந்த பட்டத்தை படத்தின் தலைப்பிலும் போட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கு நல்ல பட்டம் வேறு கிடைக்காதா? எதுக்கு போய் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பிடுங்க வேண்டும்? இல்லை, சூப்பர் ஸ்டார் என்றால், ஆனால் சூப்பர் ஸ்டார் என்றால் அதை விட கூடுதலானது சுப்ரீம் ஸ்டார். சூப்பர் ஸ்டாரை விட உயர்ந்தது சுப்ரீம் ஸ்டார். அது இப்போது சரத்குமாரிடம் இருக்கிறது. இப்போ அது ஒரு நடிக்கவில்லை, அது வேறு விஷயம். விஜய்க்கு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நடிகருக்கும் இல்லாத பட்டத்தை தேர்ந்தெடுத்து நல்ல பட்டமாக விஜய்க்கு சூட்டுவது நல்லது. அதே சமயத்தில் தலை என்று பலர் சொன்னார்கள், எனக்கு தலையும் இல்லை முண்டமும் இல்லை, போங்கடா, யாரும் தலை என்று என்னை சொல்லக்கூடாது, ஏகே என்று சொல்லலாம், இல்லை அஜித் என்றோ அஜித்குமார் என்றோ சொல்லுங்கள், பட்டத்தை போடாதீர்கள் என்று சொல்லிவிட்டார் அஜித்குமார். இதில் இன்னொரு குண்டகமண்டக்கு என்னென்னா, விஷ்ணு விஷால் புரட்சி தலைவர் தளபதி என்ற பட்டத்தை அவராகவே அவர் சூட்டி கொண்டார். திடீர்னு ஒரு யாரும் புரட்சி தளபதி என்று போடாதீர்கள் என்று கட்டளையிட்டார். ஆனால் அவர் சொல்லிய பிறகுதான் அவர் நடித்த சமீபத்தில் வந்த படம் வெளிவந்துச்சு. சமீபத்தில் விஷால் நடித்து வந்த படத்திலும் புரட்சி தளபதி என்று போட்டப்பட்டிருந்தது. அப்போது ரெண்டு வேடம் ஆடுகிறாரா விஷால் என்பதும் சந்தேகமாக இருக்கிறது. விஜய் தாய் தந்தையரை மதிக்காத சூழ்நிலை இப்போது. அதே சமயத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசன் ராஜாமணி ஆர்ட்ஸ் என்று சொன்ன பிறகு ராஜாமணி அம்மையார் படத்தை வைத்து பூஜை செய்து விட்டு தான் படத்தை தொடங்குவார். அது படத்திலே டைட்டில் இருக்கும், ராஜாமணி பிக்சர்ஸ் என்றும் ஒரு சினிமா கம்பெனி இருந்தது. அதே போல் சிவாஜி தோட்டத்தில் அவருடைய பெற்றோர் சிலை இருக்கிறது. அதே போல் எம்ஜிஆரின் சத்யா தோட்டத்தில் சத்யா அம்மையாருடைய சிலை இருக்கிறது. புறத்தில் ஒரு காரில் வரும்போதெல்லாம் அதில் இரண்டு நிமிடம் நிறுத்தி வணங்கி விட்டு தான் செல்வார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தாய் தந்தையருக்கு பெங்களூரில் உள்ள பங்களாவின் முன்னால் சிலையை வைத்திருக்கிறார். இப்படி எல்லா நடிகர்களும் அவங்க அப்பா அம்மாவுக்கு உரிய மரியாதை கொடுக்கும்போது ஏன் விஜய் உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி எஸ் ஏ சந்திரசேகரும் அவருடைய மனைவி சோபா சந்திரசேகரும் தன்னுடைய மகனுடைய இசை வெளியீட்டுலாவை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக வந்தார்கள். எஸ் ஏ சந்திரசேகரும் நிச்சயமாக விஜய் படத்தின் விஜய் படமான வாரிசு வசூலில் அள்ளும் என்று தான் சொல்கிறார். அவர் தன்னுடைய மகன் தன்னை அங்கீகரிக்காதோ தன்னுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதாலோ அவர் வந்து விஜய் மீது கோபத்தை காட்டவே இல்லை. என் மகன் விஜய், என் மகன் படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் வசூல் நாயகன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர். இதில் முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணுங்க, கருப்பு எம்ஜிஆர் என்று ஆரம்பத்தில் கேப்டன் சொன்னார்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் என்னை போன்றவர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் வற்புறுத்தியின் பேரில் அவர் கருப்பு எம்ஜிஆர் என்று போடுவதை நிறுத்தி கொண்டார் கேப்டன். ஏன்னா உண்மையிலேயே அவர் எம்ஜிஆர் நேசிக்கிறவர். அதே போல் அடுத்த எம்ஜிஆர் விஜய் என்று சொல்கிறார்கள், அதுவும் தப்பான விஷயம். எம்ஜிஆர் யாருடனும் ஒப்பிட முடியாத ஒரு தெய்வம், தெய்வ பிறவி. அவர் நடிகர் மட்டும் இல்லை, மக்கள் தலகம் முதல்வர், தெய்வ பிறவி. எனவே யாரும் எம்ஜிஆருடைய நிழலை கூட தொட முடியாது. எம்ஜிஆருடைய சாதனைகள் எம்ஜிஆர் சாதனைகள் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை, மறுக்கவும் மறுக்க முடியாது. எனவே
தயவுசெய்து விஜயை கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் ஸ்டார் என்றோ அல்லது அடுத்த எம்ஜிஆர் என்றோ உங்களை அழைக்க அனுமதிக்காதீர்கள். சரி, வாரிசு படம் வெற்றி பெறுமா, துணிவு படம் வெற்றி பெறுமா என்றால், அமெரிக்காவில் வெளிநாடுகளிலே தகவல் வந்து கொண்டிருக்கின்றன, துணிவு படத்துக்கு விட வாரிசுக்கு அட்வான்ஸ் புக்கிங் அதிகமாக வருகிறது என்று. இன்றைய சூழலில் ரசிகர்கள் அதிகமாக இருப்பது விஜய்க்கு என்பது மறக்க முடியாத விஷயம். ஆனால் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் பொதுமக்களின் ஆதரவு, நடுநிலையாளர்களின் ஆதரவு அஜித்துக்கு இருக்கிறது, அதையும் மறுப்பதற்கில்லை. படம் நல்லா இருந்ததுன்னா நீடித்த நாள் ஓடும், வசூலில் சாதனை புரியும். படம் சுமாராக இருந்துச்சுன்னா வசூலில் வெற்றி பெறாது, இதான் உண்மை. கதையும் காட்சிகளும் பொழுதுபோக்கு அம்சங்களும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த படம் வெற்றி பெறும். அது படம் வெளிவந்து விமர்சனம் சொன்ன பிறகுதான் என்னால் சொல்ல முடியும். மீண்டும் சந்திப்போம். நேர்களே, பரபரப்பான உண்மை தகவல்களை நீங்கள் இலவசமாக பெறுவதற்கு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நண்பர்கள், உற்றார், உறவினர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.